இங்கே வீட்டில் பிள்ளைகளை வளர்க்கவே நேரம் சரியில்லை, நீ இதை வேற வச்சு எங்கிட்டு பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? நீங்கள் பணக்காரன் ஆகணும், அதிர்ஷ்டம் உள்ளவர் ஆகணும், அடுத்த நிலைக்கு உயரும்னா மெனக்கெடுத்து செஞ்சு தான் ஆகணும். வெறுப்பு யார்கிட்ட இருக்குதோ, எந்த குடும்பத்தில் விரக்தியும் வெறுப்பும் இருக்கிறதோ அது கேதுவின் ஆதிக்கம். கேதுவின் ஆதிக்கம் இருக்கிறவர்கள் எல்லாரும் பொருளாதாரத்தில் பின்தங்கி தான் இருப்பாங்க. வன்னி மரம் செல்வத்தை ஈர்க்கும், வன்னி குச்சி பாதுகாப்பை தரும். வன்னி குச்சியை வைத்து கொண்டு பிரார்த்தனை செய்தால் வெற்றி உண்டு. கருங்காலி தடியில் அதை நீங்கள் வைத்து பிரார்த்தனை பண்ணி விட்டு சென்றால் அது வேகமாக வெற்றியை உங்களிடத்தில் கொண்டு வரும். வீட்டில் வாஸ்து குறைபாடுகளை சரி செய்யும். இது அந்த மணி பிளான்ட் வந்து தென்கிழக்கு திசையை நோக்கி வளர்ப்பது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சுவாமியினுடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இருக்கீங்க, சிவகாசி பிரிண்ட்டு தான் அது. அதை நம்பிக்கையோடு வைத்து கொண்டு விளக்கேற்றி வழிபடுறீங்க. இந்த செடிகளையும் வைத்து நீங்கள் நம்பிக்கையோடு வைத்து வணங்கி வழிபட்டால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். ஸ்ரீ குருப்பியோ நமக. வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. வாழ்க்கையில் பணம் தேவை. அந்த பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற உழைப்பும் முயற்சியும் இருக்க வேண்டும். பணம் வருவதற்கு பல தடைகளை நாமே உருவாக்கி கொள்கிறோம். எனக்கு இந்த பணம் கிடைக்காது, நான்லாம் பணம் கிடைச்சிட்டா வாழ்க்கையில் முன்னேறி விட முடியுமா, நான் அவ்வளோ ஒன்றும் ராசிக்காரனா, நான் ஒரு துரதிர்ஷ்டம் முடித்தவன் அப்படின்னு நீங்கள் எதிர்மறையாக நெகட்டிவாக சிந்தித்து கொண்டே இருப்பதினால் நீங்களே ஒரு தடையை உருவாக்கி கொள்கிறீர்கள். அந்த தடையை உடைக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? உங்கள் மனம் பிரகாசமாக இருக்க வேண்டும். பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். பணம் வருவதற்கு எவ்வளவோ வழி இருக்குது. அதிர்ஷ்டம் போங்க சார், அது இஷ்டத்துக்கு தான் சார் வருது. பணம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்குது. எங்கே வேலைக்கு போயிட்டு கொண்டுட்டு வந்த வச்ச உடனே காலையில் கட்டாக இல்லைங்கிறா. இப்படி பணம் எல்லாம் விரயமாகி கொண்டே இருக்கிறது. இதற்காக நாம் இதை எப்படி உருவாக்க வேண்டும் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் சில விஷயங்களை கடந்து சில விஷயங்களை தெரிந்து கொண்டு அதை செயல்படணும். இப்போ நம்ம நம்ம மண் உலகத்தில் பிறந்திருக்கிறோம். நம்மை சுற்றியிலும் செடி கொடி தாவர இனங்கள் இருக்குது. அதுகளை தான் அடிக்கடி பார்க்குறோம். நகரத்தில் பார்க்க முடியல, பட் ஆனால் நம்ம சுற்றியிலும் மரம் செடி கொடிகள்லாம் இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் தாவர உண்ணிகள் தான். அந்த தாவரங்களுடைய செயல்கள் எல்லாம் மனிதனுக்கு ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றி கொண்டே இருக்குது. உண்ணும் உணவாக இருக்கிறது, பஞ்சிலிருந்து நூல் எடுத்து ஆடையாக தைத்து கொள்கிறோம். அப்போ மனிதனை ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. கடவுள் கோயிலில் போய் தான் தேடணும்னு அவசியம் இல்லை. கோயிலுக்கு போய் போய் உட்காந்து கேட்டுக்கிறது என்ன செய்ய போகிறோம்? கடவுள் நம்மை சுற்றியிலும் சில செடி கொடிகளை படைத்திருக்கிறார். அதனால் அதிர்ஷ்டம் வர வேண்டும், பணம் சேர்ந்து கொண்டே இருக்கணுங்கிற ஆசை உள்ளவர்கள் மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். நெகட்டிவாக திங்க் பண்ணுறவங்க பார்க்காதீங்க. அதனால் இந்த வீடியோவில் பொறுத்தளவில் ஒரு 7 வகையான 10 வகையான செடிகளை பற்றி அதை நீங்கள் வீட்டில் வைத்திருந்தால் சராசரி போல் உழைச்சி தான் சம்பாதிக்கணும் எனக்கு தெரியுது. ஆனால் அதற்கேற்ற சந்தர்ப்பங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கறதற்கு ஏதாவது ஒன்று வேணுமே. ஒருத்தன் லாட்ரி சீட்டு வாங்கினா, லாட்ரி சீட்டு விழுந்தா நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன் கற்பனையே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடிப்படையில் மூலம் லாட்ரி சீட்டாக அதை வாங்கணும்ல. அப்புறம் விழுகிறது விழுகாதது அடுத்த பிரச்சனை. அதுபோல் கடவுள் உங்கள் மூலியமாக எக்ஸ்ட்ராஆர்டினரியாக சில உதவிகளை செய்யணும், சிலருடைய சிலருக்கு இந்த வாய்ப்புகளை கொடுக்கணும்னா அதற்குரிய டூல் தேவை. அதுதான் இந்த வகையான செடிகள். அப்படியான இந்த செடி கொடிகளை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நம்ம தெரிந்த அனைத்து விஷயங்களையும் முயற்சி செய்து பார்ப்போம். நம்ம சித்தர்கள் மகான்கள் உலகமெங்கு பரவி இருக்கிறாங்க. அவர்கள் வாசு சாஸ்திரப்படியும் ஜோதிட சாஸ்திரப்படியும் வீட்டில் சில செடி கொடிகளை வைத்து நம்ம வளர்ப்பதினால பணவரவும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நம்மை தேடி வரும். நம்ம வீட்டில் பாசிட்டிவான எனர்ஜியை அதிகரிக்க முடியும். நிறைய பணம் வருவதற்குரிய தடை என்ன? நிறைய பேசியிருக்கிறோம். அதாவது பணத்தை எடுக்கிறதுக்கு கை கால் கழுவிட்டு ஒரு விக்கெட் வைக்கணும். கொஞ்சமாக பணமாக இருந்தாலும் அந்த பணத்தை நல்ல வரவேற்பு மனநிலையில் இருக்கணும். கொடுக்கும்போதும் இந்த பணம் போய் அவங்களுக்கு நிறைய பெருகி வரணுங்கிற எண்ணமும் இருக்கணும். அப்படிப்பட்ட நிலையில் நாம் வந்து இந்த விருட்ச சாஸ்திரத்தின் அடிப்படையில் சில வீட்டில் இருக்கக்கூடிய தாவரங்கள் அவற்றினுடைய உரிமையாளருக்கு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய நிலையில் இருக்குது. இவன் தான் வந்து என்கிட்ட சேர மாட்டேங்கிறான், இவன் என்னை தொட்டுட்டு போனால் கூட போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த வகையில் எடுத்துக்கொண்டால் ஒரு முதல் வகையாக இருக்கக்கூடிய ஒரு செடி, அதாவது வந்து ஜேட் செடி அப்படின்னு, ஜேடு அப்படிங்கிற ஒரு கல்லே இருக்குது. அது லைட் பச்சை கலரில் இருக்கும்.
அந்த ஜேடில் மாலையை வாங்கி போட்டுக்கிட்டால் நிலுவையெல்லாம் வசூலாகும், பணம் பாக்கி நிற்கிற இழு நிலுவையெல்லாம் நமக்கு வசூலாகும். அப்படிப்பட்ட ஜேட்டு கலரில் இருக்கக்கூடிய ஒரு செடி இருக்குது, அது வீட்டிற்குள்ளே வைத்து வளர்க்கக்கூடிய ஒரு வகையான செடியாகும். இது பலவிதமான நன்மைகளில் நமக்கு தரக்கூடியது. சீன வாசு சாஸ்திரத்தின்படி இலைகளின் முனைகள் கூர்மையாக இல்லாமல் வட்ட வடிவில் இருக்கக்கூ வட்ட வடிவமாக இருக்கிற இலைகள் எல்லாமே செல்வத்தை ஈர்க்கும், பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு என சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் நிறைய இடங்கள்லாம் போய் பாருங்கள், நிறைய ஆஃபீஸில் இதெல்லாம் இந்த கேஷ் கவுண்டர் இது மாதிரி இடத்துல நிறைய செடிகளாக வச்சுருக்குறாங்க. நானும் ப்ராக்டிக்கலாக அந்த செடிகள்லாம் எங்கள் வீட்டில் எங்கள் பொண்ணு கொண்டுட்டு வந்து வச்சதுக்கப்புறம் ஒரு பணத்தை வரவேற்கக்கூடிய எலிஜிபிலிட்டி கொஞ்சம் கூடியிருக்கு. ஒன்று அதனால் முதல் வகை ஜேட் செடி நோட் பண்ணிக்கோங்க, அது வரும்போது பக்கத்தில் அந்த படங்கள்லாம் உங்களுக்கு வரும். ரெண்டாவது வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா துளசி. நாம் எல்லாம் கேட்குறோம் ஆனால் எதையும் செய்ய மாட்டோமே, அதுக்கு என்ன செய்கிறது? ஒரு சின்ன தொடி தொட்டியில் கொண்டு வந்து ஒரு துளசியை வச்சுக்கிட்டு அதை பராமரித்தா கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தால் நன்மை உண்டாகும். துளசி வந்து ஒரு தெய்வீக தன்மை உடையது, எல்லாருக்கும் தெரியும். இது மகாலட்சுமியினுடைய அம்சமாக இருக்கிறது. பலருடைய வீடுகளில் துளசியை வழிபடுறாங்க. துளசி செடிக்கு அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையுடன் காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மையும் உண்டு. ஒரு ரொம்ப உடல்நல குறைவுள்ளவங்க செடி அந்த துளசி செடிக்கிட்ட உங்க நேரம் உட்காந்து ப்ரீத் பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பான முறையில் இருக்கும். அதே மாதிரி ஒரு மூணாவது வகையான ஒரு செடி மூங்கில் செடி. பெரும்பாலும் எல்லா ஆஃபீஸ்லேயும் எல்லா கடைகள்லையும் விற்பனை நிலையங்கள்லேயும் கேஷ் கவுண்டர் பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. நீங்கள் எதாவது வாங்குறீங்க, அதை பார்க்குறீங்க, இது என்ன அது அப்படின்னு யோசிக்கிறீங்க, போயிடுறீங்க. ஆமாம், அதை வச்சுருக்கிறான், அதன் மூலிமா நன்மை அடைகிறான். ஒரு 10% கூடுதலாக வாழ்க்கை இருந்தாலே போதும்ல. அப்போ அந்த மூங்கில் செடி பல இடங்களில் அழகுக்காக வைக்கப்பட்டாலும் இதற்கு தன ஆக்ரஷ்ண பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு. அந்த மாதிரி மூங்கில் செடியை ஒரு செடியை வச்சுக்கக்கூடாது, 5, 7, 9 என்கிற வகையில் வாங்கி அதை வச்சுக்கணும். ஒற்றை மூங்கில் செடியை வைத்து வளர்க்கக்கூடாது, அது பணத்தை ஈர்க்காது. அதிர்ஷ்டத்தை ஈர்க்கிறதோடு நெகட்டிவ் எனர்ஜியும் அது போக்குதுங்க. காற்று மண்டலத்தை சுத்தப்படுத்துது, அன்வான்ட் எனர்ஜியெல்லாம் அது ரிமூவ் பண்ணுது. அதுக்கு இருக்கிறனால அதுலேருந்து வரக்கூடிய ஒரு அதிர்வுகள் மன அமைதியை தரக்கூடியதாக இருக்கிறது. மூங்கில் செடிக்கு பதிலாக மூங்கில் குச்சிகளை கூட அழகுபடுத்தி வைக்கலாம், அதுவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. சரி, இதெல்லாம் கேட்குறீங்க, சாமி சொல்கிறாரு எங்கிட்ட போய் அப்படின்றார். சில பேருக்கு அந்த ஸ்னேக் பிளான்ட் பாம்பு மாதிரியே பச்சை கலரில் சைடில் பார்டரில் அப்படி எல்லோ மாதிரி இருக்கும், ஊசி மணி அப்படி பாம்பு மாதிரி இருக்கும், ஸ்னேக் பிளான்ட் அப்படின்னு இருக்கும். அதுவும் வீட்டுக்கு அழகுக்காக வைக்கிறதாங்க, அதுவும் அது வீட்டில் அழகுக்காக வச்சு வளர்க்குறாங்க. இங்கே வீட்டில் பிள்ளைகளை வளர்க்கவே நேரம் சரியில்லை, நீ இதை வேற வச்சு எங்கிட்டு பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? நீங்கள் பணக்காரன் ஆகணும், அதிர்ஷ்டம் உள்ளவராகணும், அடுத்த நிலைக்கு உயரும்னா மெனக்கெடுத்து செஞ்சு தான் ஆகணும். வெறுப்பு யார்கிட்ட இருக்குதோ, எந்த குடும்பத்தில் விரக்தியும் வெறுப்பும் இருக்கிறதோ அது கேதுவின் ஆதிக்கம். கேதுவின் ஆதிக்கம் இருக்கிறவர்கள் எல்லாரும் பொருளாதாரத்தில் பின்தங்கி தான் இருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி செடிகள் எல்லாம் அதுக்கு அது வாழுகிற பொழுது மனித குலத்தை உயர்த்துவதற்காகத்தான் அது இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த ஸ்னேக் பிளான்ட் அதிர்ஷ்டத்தை இருக்கும் தன்மை உள்ளது. அதோடு காற்றில் உள்ள நச்சுக்களை அது இருத்து காற்றை தூய்மையானதாக மாற்றும் தன்மை அந்த ஸ்னேக் பிளான்ட்டுக்கு உண்டு. பிளான்ட் அப்படிங்கிறது இங்கிலீஷில் சொல்கிறோம், அந்த செடி புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பக்கத்தில் உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த படங்கள் அங்கே வரும். அதே மாதிரி மணி பிளான்ட், அது பெரும்பாலும் எல்லோரும் கிட்டத்தட்ட விவரம் தெரிஞ்சவங்கள்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு சில வீட்டில் எதுவுமே இல்லாமல் முழுக்கடின்னு இருக்காங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. நாம் வளரும் பொழுது நம்மோடு 10 பேர் சேர்ந்து வாழணும், 10 இயற்கை செடி கொடிகளோடு இருக்கணும், புரியுதுங்களா? இல்லைன்னா வெறுமனையாக இருக்கும். நம்ம இயற்கையோடு ஒத்துத்தானே வாழவிட்டுருக்கு, அந்த பொறுப்பும் கடமையும் தான் நான் ஞாபகப்படுத்துகிறேன். மணி பிளான்ட்டை வீட்டில் வைத்து வளர்ப்பதால் வீட்டில் செல்வம் பெருங்க, அதுக்கு பேரே மணி பிளான்ட்டுன்னு பேர். வீட்டில் வாஸ்து குறைபாடுகளை சரி செய்யும் இது. அந்த மணி பிளான்ட் வந்து தென்கிழக்கு திசையை நோக்கி வளர்ப்பது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒன்று, அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா 100 வகையான செடி. ரப்பர் பிளான்ட், என்ன செடி? ரப்பர் பிளான்ட். ரப்பர் பிளான்ட்டுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய சக்தி உண்டு. ஒவ்வொரு செடியும் மனிதனோட சுவாசத்தோடு கலந்தது, ஒவ்வொரு செடியும் நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்றி இணைந்தது. நீங்கள் அதை பற்றி புரிதல் இல்லாமல் விலகி போகிறீங்க, வேடிக்கை பார்க்குறீங்க, வெறித்து பார்க்குறீங்க. ஏ என்னடா போய் செடியெல்லாம் இந்த சாமி சொல்லிக்கிட்டு இருக்கார்,
அவையவே இருக்கிற கஷ்டத்தில் என்ன, யாராவது வந்து உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பினால், வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு அடுத்த நிலைக்கு கிளிக் ஆகணும்னு விரும்பினால், நீங்கள் செய்கிற தொழில் செய்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல இதெல்லாம் பராமரிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்களுக்கு இடம் இருக்கிறதல்லோ இதற்கு இடம் கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் உடலையும் மனதையும் அமைதியையும் ஆனந்தத்தையும் செல்வத்தையும் ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு. ஏதோ ஒன்று சுவாமியினுடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இருக்கீங்க, சிவகாசி பிரிண்ட்டு தான் அது, அதை நம்பிக்கையோடு வைத்து கொண்டு விளக்கேற்றி வழிபடுறீங்க. இந்த செடிகளையும் வைத்து நீங்கள் நம்பிக்கையோடு வைத்து வணங்கி வழிபட்டால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். ரப்பர் பிளான்ட்டை பற்றி பார்க்குறோம், எல்லாமே பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய சக்தி உண்டு. சும்மா அவையுமே கிறுக்கை மாதிரிலாம் வாங்கி வைக்கலை. பேருக்கு என்ன, உலகத்தில் வேறு செடி கொடி இல்லையா, பணக்காரனுக்கென்ன இது பொழுதுபோக்கா? அது அவனை மேலும் மேலும் அந்த நிலையில் உயர்த்தி கொண்டே போகிறது. அதனால் அன்பர்கள், சிரமப்படுறவங்க நீங்கள் இந்த செடியை வாங்குங்க, ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் வராது. அதனால் ரப்பர் பிளான்ட்டு அதுவும் பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய சக்தி உண்டு, செல்வ வளத்தையும் உயர்த்தும் தன்மை இதற்கு உண்டு. இதை வெற்றியை தரக்கூடிய செடின்னு சொல்கிறாங்க. தென்கிழக்கு திசையில் மட்டும்தான் இந்த செடி தொட்டியை வைத்து வளர்க்க வேண்டும், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்சிட் செடிகள் அப்படின்னு ஒரு செடி இருக்குது. அது என்ன ஆர்சிட் செடிகள் அப்படின்னா, பார்க்குறதுக்கு லெவன் கிராஸ் மாதிரியே இருக்கும், அதில் வெள்ளைப்பூவும் அதில் லாவெண்டர் பூ மாதிரி பூத்துக்கிட்டே இருக்கும். அந்த பூ தான் பணத்தை இழுக்கும். எப்படி வன்னி மரத்தினுடைய இலை பணத்தை இருக்கும், எத்தனை பேர் உபயோகிச்சிங்க, ஏகப்பட்ட ஃபோன்கள், நிறைய பேர் சுவாமி வன்னி மரத்தை பற்றி இன்னொரு வீடியோ போடுங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. வன்னி மரம் செல்வத்தை இருக்கும், வன்னி குச்சி பாதுகாப்பை தரும், வன்னி குச்சியை வைத்து கொண்டு பிரார்த்தனை செய்தால் வெற்றி உண்டு. கருங்காலி தடியில் அதை நீங்கள் வைத்து பிரார்த்தனை பண்ணி விட்டு சென்றால் அது வேகமாக வெற்றியை உங்களிடத்தில் கொண்டு வரும். எல்லாமே மனிதனுக்கு இயற்கையின் துணை இல்லாமல் நாம் வாழ முடியாது. இயற்கையோட இந்த ரகசியத்தையெல்லாம் நம்முடைய சித்தர்கள் மகான்கள் தான் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட விஷயத்தை உலகத்திற்கு திருப்பி சொல்கிறோம். ஸோ நான் படித்த விஷயத்தை அனுபவித்த விஷயத்தில் என் வீட்டு செடி தொட்டியெல்லாம் கூட காட்டுறேன் பாருங்கள், நான் மாடியில் என்னுடைய இதில் வச்சுருக்கிறேன். நான் ப்ராக்டிக்கலாக அதை யூஸ் பண்ணுறேன், அது எனக்கு ஒரு மாற்றத்தை தருது. ஒன்று இந்த ஆர்ச்சிட் செடிகளை பற்றி பார்ப்போம். இதில் வளர்க்குறனால என்னாகும் அப்படின்னா, இது பூக்கக்கூடிய பூக்கள் 40 நாட்கள் வரை அது வாடாமல் இருக்கும். ஆர்சிட் செடிகள் அது லாவெண்டர் பூ மாதிரி வெள்ளைப்பூ மாதிரியே இருக்கும், அந்த பூ வாடாமல் இருக்கும். செடியிலிருந்து உதிரும் இந்த பூக்களை பை பர்ஸ் ஆகியவற்றில் வைத்து கொண்டால் அதிர்ஷ்டம் தேடி வருகிறது. ஆமாம், இதே மாதிரி தான் இந்த மாதிரி இந்த 7 செடிகளை பற்றி நாம் பார்த்து விட்டோம். இப்படி இந்த செடிகள் நம்முடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது. அதே போல் பணத்தை ஈர்க்கக்கூடிய இந்த top 10 செடிகள், இவைகள் நமக்கு எல்லா செடிகளும் மனிதனுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ 10 many அட்ராக்டிங் பிளானட்ஸ், பெஸ்ட் இன்டோர் பிளான்ஸ் தி அட்ராக்ட் மணி. அது அட்ராக்ட் பண்ணுறதே மணியை தான் அட்ராக்ட் பண்ணும். அதனால் உங்கள் வீட்டிற்குள்ளே தாவரங்கள் இருக்க வேண்டும். பணத்தை இருக்கணுமா, நான் சொன்ன செடிகளை நீங்கள் தேடுவதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல தான் அதனால் எந்த நாட்டில் எந்த விஷயத்தை சொன்னால் என்ன, அது மூலிமா வெற்றி உண்டாகிறது. எந்தெந்த தாவரங்கள் உங்கள் வீட்டிற்கு பணம் செல்வம் மற்ற ஏராளமற்ற இருக்கும் என்பதையெல்லாம் ஆராய்ச்சி நான் செய்திருக்கிறேன். உங்கள் வீடு அலுவலகம் அல்லது வணிகம் பண்ணுகிற இடத்தில் இதை இந்த தாவரங்களை சேர்த்தாலும் மிகச்சரியாக இருக்கும், மிக மிகச்சரியாக இருக்கும். அதில் ஒன்றும் சும்மா பேருக்கு யூடியூப்பில் சொல்கிறான்னு நினைக்காதீங்க. என்னுடைய வயது இருக்க நாளெல்லாம் ஏழ்மையில் தரித்திரத்திலிருந்து மேல் நோக்கி வந்தவன். அதனால் எத்தனை தின்னா பித்தம் தெளியும்னு தேடி 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 அலைஞ்சு அந்த வறுமையை விரட்டுவதற்காக நான் எடுத்துக்கொண்ட எஃபர்ட்ஸ். அதனால் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம், என்னோட மாத்திரம் போகக்கூடாது. பட் என்னுடைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக இருக்கும் வியாபாரத்தன்மை இருக்காது. எல்லாம் கரெக்டாக சொல்யூஷன் சொல்லுவேன். சில வாஸ்து சாஸ்திரத்தில் மாத்திரம் வீடியோ போட்டிருக்கேன், அதில் கேட்குறாங்க நீங்கள் எல்லாம் சொன்னதெல்லாம் கரெக்டு, இதுக்கு என்ன ரெமெடின்னு கேட்குறாங்க. அது வந்து அந்த இடத்துல ஸ்பாட்டில் இருந்து சொல்லணும், புரியுதுங்களா? அங்கே நான் ஒன்று மாதிரி இங்கே சொல்லி நீங்கள் தவறாக புரிஞ்சுட்டு அங்கே மாற்றி வச்சா அதன் மூலியம் அந்த சாமி சொல்லித்தான் என்ன நல்லா இருந்து விட்டு கெடுத்துப்பிட்டேன்றாங்க. அதனால் அந்த தவறுகள் நாங்கள் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கிறோம். நீங்கள் வேணால் நினைக்கலாம் நெகட்டிவாக, அவர் வந்தார்னா பணம் கேட்பார், கேட்க தான் செய்வேன். எனக்கும் பணம் வேணும்ல, எனக்கும் பிள்ளை குட்டிகள் இருக்குது, எனக்கு வாழ்வின் தேவை இருக்குது. நான் வந்து
60% சர்வீஸ் பண்ணுறேன், 40% தான் நான் எனக்கு பண்ணுறேன், நான் உபன்யாசகர், எங்கே போனாலும் எல்லாத்தையும் ஓப்பனாக உடச்சி சொல்லிடுவேன், கேட்டு நல்லா இருந்து போ, என் ஆயில் முடியறதுக்குள்ள நான் படித்த படிப்பை எல்லோரும் கொடுக்கணும், புரியுதுங்களா? என்னோட என்னுடைய கலைகள் அழியக்கூடாது. யார் வந்து கேட்குறான், எவன் வந்து கற்றுக்கிறேங்கிறான்? ஒருத்தனும் இந்த உலகத்தில் இல்லை, அறவரே ரெண்டு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மேக்கப் பண்ணி ஆடம்பரமாக இருப்பான். இப்போ நான் தான் இருக்கேன் யூடியூப்பில் இருக்கிறனால மங்களகரமாக இருக்கணுங்கிறதுக்கு தான் இருக்கிறேன். மற்ற நேரம் வெளியில் போனால் நான் பார்த்தீங்கன்னா சட்டைகள்லாம் போட்டுக்குவேன். ஆமாம், சட்டை போட்டுட்டு தான் வருவேன், என்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி எளிமையாக வாழ வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு நம்ம இந்த அவனை அடுத்த நிலைக்கு உயர்த்ததற்கு இந்த உலகத்தில் நாம் யாராவது ஒருத்தருக்காவது உதவி செய்திருக்கிறோமா? ஆனால் பண காசு கொடுக்க வேண்டாங்க, அவனுக்கு தான் வழிகாட்டணும்ல. பணக்காரனை ஏறி வாழ்ந்தவன் எவனாவது இப்படித்தான்டா நான் வந்தேன் எவனா சொல்லுவானா? சொல்ல மாட்டான். நீ எனக்கு என்ன பணம் கொடுத்து என்ன கேள்வி கேட்குறீ அதை நான் சொல்கிறேன். நிறைய பேர் கேட்குறீங்க, ஜாதகம் அனுப்புகிறீங்க, மோசமான 6-ஆம் இடம், 8-ஆம் இடம், 12-ஆம் இடம் மாரகாதிபதி திசை, பாரகாதிபதி திசை இருந்தால் மாந்தி நின்ற திசை, என்கிட்ட வர்ற ஜாதகம்லாம் மாந்தி ஒரு ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். இப்போ உதாரணத்திற்கு மாந்தி சிம்மராசியில் பூர நட்சத்திரத்தில் இருக்கிறார், அவருக்கு வந்து சுக்கர திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த சுக்கர திசையை வேலை செய்ய விடாமல் கெடுத்து போடுவார் இந்த மாந்தி. மாந்தி நின்ற நட்சத்திரத்தின் அதிபதியின் திசை நடந்தால் அழிவை கொடுப்பார், ஒன்று உடல் அழியும், இல்லை பணத்தை கொடுப்பார், உறவை கெடுத்துடுவார். அதே மாந்தி யாருங்க, சனியினுடைய மகன், பிரேதசாவம். அதே போல் முடக்கு நட்சத்திரம் இப்படி தான் வருது என்னுடைய கிளைண்ட்டுகளுக்கு. அப்போ நான் என்ன சொல்வேன், காசியிலையும் கயாவிலையும் போய் என்ன செய்ய வேண்டுமோ அந்த வேலையை அவர்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். சூரியனையும் சந்திரனையும் கோதுமை மாவு அரிசி மாவுனாலே ஆக்கிரசம் செய்யப்பட்டு, அதே போல் யமனுடைய மூலிகைகள் பிரண்டை, யமனுடைய மூலிகைகள் புடலங்காய், பேர் சொல்லாதது, இந்த மாதிரி பொருள்களை எல்லாம் வைத்து, அதே போல் இந்த வாழைப்பூ, வாழைப்பூவில் அவ்வளவு மகத்துவம் இருக்குது, வாழைப்பூவில் அவ்வளவு மகத்துவம் இருக்குது, வாழைப்பூவனால் யாகத்தில் சொல்லி அமிர்த மிருத்யஞ்சய மந்திரத்தை சொல்லி போடும்பொழுது எல்லாரும் நல்லாகிறாங்க. இப்போ நான் பெரும்பாலும் யாகத்தின் வேள்வியில் சித்தர்கள் வழிபாட்டு முறையில் செஞ்சு கம்ப்ளீட்டாக சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறேன். ஒரு வீட்டில் நான் பண்ணி கொடுத்துருக்குறேன், ஸ்ரீரங்கத்தில் ஒரு வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணியிருக்கிறேன், அவங்க பேரெலாம் சொல்லலை. அவர் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் ஒரு கண் பார்வை தெரியாது. அவங்க வீட்டில் அவங்க குழந்தைகளுக்காக திருமணத்திற்கும் வேலை வாய்ப்புக்காக ஒரு யாக வேள்வி பண்ணி கொடுத்தேன். தெற்ப பாயில் அவர்களை படுக்க வச்சு, தெற்பை புல் பாயில் படுக்க வச்சு அவர்களுக்கு உடம்பில் 267 பாகத்தை சிவமாக்கி, 267 சிவனை அவர்கள் உடம்பில் ஆவாகனம் பண்ணி, அவங்க வீட்டுக்காரம்ப தற்பையில் பிடிச்சி பிடிச்சி உடம்புல கண் காது மூக்கு உடம்புல எல்லா பாகங்களையும் தொட்டு பூஜை பண்ணி செஞ்சு, கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறாங்க, அவங்க நாங்கள் கண்ணாடி போட்டு 30% அவருக்கு பார்வை தெரியுதுங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வெற்றி இல்லையா? தர்ப்ப பிள்ளை பற்றி நான் எவ்வளோ பேசியிருக்கிறேன், எத்தனை பேர் தர்ப்ப பிள்ளை வச்சு சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. வன்னி மரத்தை பற்றி பேசியிருக்கிற உலகத்திலேயே நீ அடுத்து பேச போகிற, நீ அடுத்தடுத்து வீடியோக்கள் நீங்கள் கேட்டு செய்யுங்க. இதில் எனக்கு எதாவது பணம் வருமா? நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா நீங்கள் அடையிற சந்தோஷத்துக்கு கடவுள் பிரபஞ்சம் எனக்கு எதாவது ரெண்டு வேலையை கொடுக்கும். ஆகையினால உங்கள் வாழ்க்கை நாங்கள் எடுத்துக்கிற முடிவு, நான் வாழ்கிற வரலாம் எல்லாத்தையும் திறந்து விட்டு போயிடுவேன். சும்மா பேருக்கெல்லாம் சொல்கிறது இல்லை, ஒரிஜினல் ஆட்டியாக சொல்கிறேன். நீங்கள் போய் பாருங்கள், இந்த செடிகள்லாம் இருக்க யார் வீட்டில் இல்லாமல் இருக்கா, நல்லா இருக்குன்னு சொல்லுவான், சுவாமி கட்டதான் சொல்கிறாரு அப்படிம்பான். இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ஹஸ்த நட்சத்திரக்காரங்க இருக்காங்க, அவங்களுடைய கர்ம வினையை போக்கணும் அப்படின்னா ஆத்தி மரத்துக்கிட்ட போய் அவன் உட்காந்துருந்து சிவ வழிபாடோ சிவபுராணமோ சொன்னான்னா அவனுடைய தரித்திர பீடைகள்லாம் போயிடும். இறந்த கால கர்மா தானே நம்மளை இப்போ அனுபவிக்க விடாமல் தடுக்குது. சரி, நிகழ்கால கர்மாவுக்கு நான் சரி பண்ணனா என்ன செய்யலாம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அள்ளி மலரால் இறைவனை அர்ச்சனை பண்ணணும், ஆமாம். அப்போ அதிர்ஷ்டம் தரக்கூடியது எல்லாம் என்ன, இப்படி பல விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ உத்தர நட்சத்திரக்காரங்க இருக்காங்க, அவங்களுடைய இறந்த கால கர்மா போகணுன்னா அலரின்னு ஒரு பூ இருக்குது, விருட்சம் இருக்குது, அலரி. அந்த செடி தொட்டியை வாங்கி வச்சு தண்ணி ஊற்றி, மஞ்சள் தண்ணி ஊற்றி, நவதானியத்தை ஊற வச்சு தண்ணீரை ஊற்ற ஊற்ற இறந்த கால கர்மா போகும். அதே போல் பூர நட்சத்திரக்காரன் இருக்கான் பாருங்கள், அவனுடைய இறந்த கால கர்மா போகணும்னா பலாசு மரம், அந்த மரத்தை வாங்கி சின்ன செடி தொட்டியில் வச்சு மஞ்சள் தண்ணி ஊற்றி நவதானியத்தை ஊற வச்சு ஊற்றிட்டு வர 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 இறந்த கால கர்மா போகும். மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலமரத்துக்கு அடியில் போய் நவதானியத்தை ஊற வச்ச நீரை மஞ்சள் நீரை கொண்டு போய் விட 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 இறந்த கால கர்மா போகும். நீ போய் வந்துட வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், போய் உட்கார், புரியுதா? அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு
எட்டி மரத்து அடியில் போய் இருந்து அந்த நவதானியத்தை ஊற வச்ச நீர் எட்டி மரம் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? தேடித்தான் போகணும். இப்படி பல விஷயங்கள்லாம் இருக்கு. ஆமாம், அதே போல் பரணி நட்சத்திரக்காரர்கள் அவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இறந்த கால கர்மம், இப்போ மாலையை பச்சை அமாவாசை நடக்குது, இப்போ போய் செய்யுங்க. நெல்லி மரத்து அடியில் போய் நவதானியத்தை ஊற வச்ச நீரை கொண்டு போய் விட்டுட்டு மஞ்சள் நீர் கொண்டு விட்டுட்டு அங்கே சூடத்தை பொருத்தி விளக்கை பொருத்தி சாமியை கும்பிடுங்க. அட இஸ்லாமியராக தொழுகையை நடத்துங்கய்யா, கிறிஸ்டீனாக போய் ஜெபம் பண்ணுங்க. அதே மாதிரி கிருத்திக நட்சத்திரக்காரங்களா, அத்தி மரத்து அடியில் போய் இருந்து மஞ்சள் நீர் ஊட்டுங்க, அங்கே நவதானியத்தை ஊற வச்ச நீரை கொண்டு போய் விடுங்க, இறந்த கால கர்மா போகும். எல்லாருக்கும் கர்மாவனால தான் இப்போ நல்ல தசா புத்தியில் அனுபவிக்க முடியாமல் கிடக்கிறான். நிறைய பேருக்கு புண்ணியமே கிடையாது, கல்யாணமே ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? அதே போல் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இறந்த கால கர்மா, நாவல் மரத்தடியில் போய் அந்த நீரை விட விட மஞ்சள் நீரும் நவதானியத்தை ஊற்ற ஊற்ற நன்மை உண்டாகும். அதே தான் அதே போல் மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள் கருங்காலி மரம் அதில் போய் இறந்த கால கர்மா மாறும், கருங்காலி மரத்துக்கிட்ட போய் மஞ்சள் நீர் எங்கே சாமி இருக்குன்னு என்னட்டே திருப்பி கேட்குறாங்க. தேடி போங்க நர்சரி கார்டன், அது இதுன்னு தேடி போய் செடி தொட்டிகளில் போய் வாங்கிட்டு வந்து வைங்க. அதே போல் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு செங்கருங்காலி, அது நவதானியத்தையும் மஞ்சள் நீரையும் ஊற்றிட்டே வர வர இறந்த கால கர்மா போகும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மூங்கில் மரம், மூங்கில் மரம் எங்கே இருக்கோ அங்கே கொண்டு போய் மஞ்சள் நீர் நவதானியத்தை ஊற வச்ச நீரெல்லாம் கொண்டு விட விட இறந்த கால கர்மா போகும். அதே போல் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அரச மரத்துக்கிட்ட போய் மஞ்சள் நீரும் நவதானியத்தை ஊற வச்ச நீரையும் விட்டுக்கிட்டு வர 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 நன்மை உண்டாகும். அதே போல் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு புன்னை மரம், இல்லை போ புன்னை மரம் உள்ள கோயிலுக்கு செடியை போய் வாங்கு, ஒரு பதியும் போடு, மெனக்கெடு ஓடு, அதனால் இறந்த கால கர்மா மாறும். அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வில்வ மரத்துக்கு அடியில் போய் தான் உங்கள் பாபம் சாபம் தீரும், கோயிலை செக் பண்ணி பாருங்கள், அதனால தான் இறந்த கால கர்மம் மாறும், அதுக்கு என்ன செய்யறது, நவதானியத்தை ஊறவைங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மருத மரம், மருத மரம் தான் உங்களுடைய உள் ஜென்ம பாவத்தெல்லாம் போகும். அதே போல் விசாக நட்சத்திரத்துக்கு விழாமரம், விழாமரம் தான் ஜென்ம சாபல்யத்தை போக்கும். ஆமாம், அதே போல் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் மகிழம் மரம், மகிழ மரத்துக்கு அடியில் போய் இருந்து நீங்கள் எல்லாம் ஜபம் பண்ணாலும் விளக்கேற்றினாலும் நவதானியத்தை ஊற வச்ச நீரை விட்டாலும் சரியாயிடும். கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பராய் மரம், புரியுதா? ஆமாம், மரத்துக்கிட்ட போங்க, கண்டுபிடிங்க, கூகுளில் சர்ச் பண்ணுங்க. அதே போல் மூல நட்சத்திரக்காரர்கள் மராமரம் இருக்கு. அதே போல் பூராட நட்சத்திரமா நீங்கள் வஞ்சி மரம், வஞ்சி மரம் எங்கள் சாமி இருக்குது தேடியா, கூகுளில் போட்டு தேடி எடு. உத்திராட நட்சத்திரம் பலாமரம், உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பலாமரம், அது அதுமாதிரி சொல்லணும். அது போல் வளர்க்கலாமா? யாராவது தோட்டத்தில் கோயிலில் போய் வள டெய்லி போய் தண்ணி ஊற்றி சாமி கும்பிட போகிற மாதிரி அங்கேயும் போய் விளக்கேற்றி எல்லாம் செய். அதே போல் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வெள்ளருக்கு மரம், அதுதான் கர்மாலாம் தீரும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வன்னி மரம், அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வன்னி மரம், அது கர்மா தீரும், இறந்த கால கர்மா. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு கடம்ப மரம், கடம்ப மரம்லாம் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவதாறு மரம், தேவதாறுன்னு விரிச்சிருக்கு, அதை வாங்கிக்கலாம். அதே போல் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு வேம்பு, இறந்த கால கர்மா மாறும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இலுப்பை மரம், இலுப்பை மரம் வச்சு எல்லா காரியத்தையும் சாதிக்கலாம். ஆமாம், இலுப்பை மரத்தில் வச்சு நடக்காததை நடத்தியே தீரலாம். கடன் அடையினமாக இலுப்பு மரத்தில் தகடில் எழுதி கட்டு, பண ஓலையில் எழுதி கட்டு, மரத்துக்கிட்ட விளக்கு போடு. பெரும்பாலும் அதில் காவல் தெய்வம் முனியப்பன் இருப்பார், போய் பாரு, உங்கள் ஊரில் செக் பண்ணு. சும்மா உட்காந்து டவுனுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வீட்டிலே உட்காந்து செல்லை நோண்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு எப்படி வரும் ஏது வருண்டார், எல்லாத்தையும் உடச்சி சொல்லிவிட்டு போங்க. வெற்றி பெறுங்க, வாழ்த்துக்கள்.